ஹாய் கைஸ் வெல்கம் டூ புறா பைத்திம்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏன் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருந்தார் அந்த வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாரு அதை நான் போகிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அந்த கேள்வி கேட்டவருக்கு சாரியே நான் ரொம்ப லேட்டாகிடுச்சு நான் போடணும் போனேன்னு நினைப்பேன் பட் மறந்துடுவேன் அது என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கனாக்கா கருணப்புறாவை பற்றி போடுங்க ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாரு கர்ணப்புறாவை பற்றி நான் சொல்ல போகிறேன் அந்த வீடியோவில் ஃபுல் விஷயங்களும் சொல்கிறேன் எப்படி வாங்கிறது எதை வச்சு வாங்கலாம் கரணப்புறாவில் என்னென்ன வகை இருக்குது கர்ணபுறாவை எதுக்கு வளர்க்குறாங்க அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு கருணப்புறான்னு உங்களுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா வரும்னு நான் சொல்லட்டா ஒயிட் கலர் கன்று தான் ஞாபகம் வரும் ஆனால் கருணப்புறாவில் வந்து மூணு வகை கன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆரஞ்சு கலர்லேயும் இருக்குமா நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ கலரில் இருக்குமா நெக்ஸ்ட்டு ஒயிட் கலரில் இருக்குமா இந்த ஆரஞ்சு எல்லோ கலர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க அவ்வளோவா கிடைக்காது அந்த கலரில் புறா மோஸ்ட்லி ஒயிட் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க எல்லா கடையிலுமே புறா இந்த புறா எதுக்காக முதல்ல நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா இது வந்து ஃப்ளிப் அடிக்கும் சாதா புறாவோட தவிர்த்து இதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா பல்ட்டி அடிக்கும் தமிழில் சொல்ல போனால் த பல்ட்டி அடிக்கும் எங்கேன்னு கேட்டுக்கிட்டிங்கனாக்கா வானத்திலே பல்ட்டி அடிக்கும் இதில் ரெண்டு வகை இருக்குது என்னென்ன வகைன்னு கேட்டுக்கிட்டிங்கனாக்கா கிரவுண்ட்லேயே அதாவது ச கீழே தரையிலேயே பல்ட்டி அடிக்கிற புறா இருக்குது நெக்ஸ்ட்டு வானத்தில் போய் பல்ட்டி அடிக்கிற புறா இருக்குது இந்த ரெண்டு வகை புறா தான் வந்து கருணாப்புறாவில் இருக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு சு இப்போ ஒரு புறா வந்து ரொம்ப பல்ட்டி அடிச்சதுன்னா ஒரு புறா ரொம்ப நேரம் பறக்காது ஒரு புறா ரொம்ப நேரம் பறந்துச்சுன்னா ரொம்ப பல்ட்டி அடிக்காது அந்த மாதிரி இதிலே வேரியேஷன் நிறைய இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த புறா வந்து இப்போ எப்படி வாங்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இது வால் இருக்குது தெரியுமா அதில் வந்து கரெக்டாக பதிமூணு ரெக்கா இருக்குமா பதிமூணு ரெக்கையே தவிர்த்து அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து கரண புறாவே இல்லைன்னு சொல்கிறாங்க அது வந்து பதிமூணு ரக்கா இருந்தால் தான் அது வந்து பர்ஃபெக்ட் காரண புறா அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து அது கால் நகம் இருக்குல்ல அது ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்ட்டு எப்படி சொல்கிறது நல்ல புறான்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அது கண் சொல்ல போனால் அதே மாதிரி ஒயிட் கலரில் பார்த்து வாங்குங்க நெக்ஸ்ட்டு இந்த புறாவோட ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஆயிரம் ரூபாயிலேருந்து அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் போகுது புறா வந்து இது வந்து பந்தயத்துக்கு எப்படி சொல்கிறதுனா பல்ட்டி அடிக்கிறது எது பர்ஃபெக்டாக பல்ட்டி அடிக்குதுன்னு பந்தயத்துக்கு விடுவாங்க அந்த புறாவை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சே நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு கருணை புறானா என்னென்னு தெரிஞ்சிக்கிட்டீங்க மேலும் ஏதாவது ஒரு சில விஷயத்தை நான் விட்டுருக்கலாம் விட்டுருந்தான் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புறா விளாக்குறாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்